हेलो फ्रेंड्स वेलकम बैक माय चैनल इन्नैक्कु नम्ब वीडियो मुडक्कत्तान कीरै वळप्पु पत्ति पार्क्कलाम। इदु एंग वीट्ल इरुंद मुडक्कत्तान कीरै इदै इप्प एडुत्तुट्टु नम्ब इदोड सीड्स एप्डि कलेक्ट पण्णि अडुत्त विदैप्पु पोडलाम्नु पार्क्कलाम। इंद मुडक्कत्तान कीरै मुडक्कु वादम अदै पोक्कक्कूडिय सक्ति इरुक्कत्तनाल इंद पेर सोल्रांग। इंद कीरैय नींगा तोडर्ंदु साप्ट्टु वंदा मूट्टु वलि इडुप्पु वलि एंद जॉइंट पेन्स अदुमे वरादु एल्लामे सरियायिडुम। इप्पो इंद कीरैयिलिरुंदु विदैय नम्ब एडुत्तुक्कलाम। इदुल वर काय नल्ला काय्ज उडने अंद विदै वंदु वेडिच्चु अदुवावे विळुंदु वलर आरंभिक्कुम। अप्पडि इल्लैना नम्ब इदै कलेक्ट पण्णि वच्चुक्कलाम्। नम्ब तेवैप्படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா காஞ்ச உடனே சருகு மாதிரி இருக்கும். இது நம்ம கையால உதுத்தாலே அந்த விதை வந்து இந்த கீரையோட விதை வந்து இது போல தான் இருக்கும். Black கலர்ல அதுல white ல வந்து heart shapeல patch பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த எல்லா விதைகளையும் நாம பறிச்சாச்சு. இத கையாலே நம்மட்டனா எல்லா விதையும் வந்து கீழ கொட்டிடும். இப்போ நம்ம இத கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ ஒரு செடியில இருந்து எனக்கு இவ்ளோ விதைகள் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இத எப்படி விதைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மண் கலவை ஒரு பங்கு செம்மண் அப்படினா தோட்டத்து மண் பயன்படுத்திக்கலாம். ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு கோகோபிட், ஒரு பங்கு சாண எரு மூணுமே சம விகிதத்துல கலந்து இந்த மண் கலவையை நான் ரெடி பண்ணிருக்கேன். அத அதுல வந்து இப்ப நம்ம விதைச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குழி போட்டுட்டு ஒரு ஒரு விதையா விதைச்சிடுங்க. அப்படி இல்லனா ரெண்டு ரெண்டா கூட விதைக்கலாம். இத நீங்க சீடிங் ட்ரே அது யூஸ் பண்ணி விதைச்சிட்டு நாத்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கூட வைக்கலாம். இப்போ விதைகளை போட்டதுக்கு அப்புறம் மேலே லேசா மண்ணை மூடி விட்டுருங்க. இப்போ மேலே தண்ணீர் தெளிச்சு விடணும். விதைகளை போட்ட உடனே தண்ணீர் தெளிப்பது வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து கையால தெளிச்சு விடணும். அப்படி இல்லனா நீங்க பூவாளி இருந்தா அத பயன்படுத்தி ஊத்தலாம். டைரக்டா ஊத்தினா விதையெல்லாம் தெரிச்சிடும். நான் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன் முடக்கத்தான் கீரை விதை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து களை செடி. இதெல்லாம் வந்து எடுத்துறணும். இந்த முடக்கத்தான் கீரைக்கு அதிக பராமரிப்பு தேவையில்லை. நம்ம ஆரம்பத்திலே கொடுக்கற அந்த சாண எருவே போதுமானது. இது பாருங்க ஒரு குட்டி செடி ஒன்னு வந்திருக்கு. இன்னும் ரெண்டு செடி வந்து மேலே பெருசா படர்ந்திருக்கு. இது வந்து முன்னாடி விதை வளர்ந்து வந்ததனால இது பெருசா இருக்கு. அது வந்து சின்னதா இருக்கு. அதிலே வந்து புதினா துளுக்க சாமந்தி வச்சிருக்கேன். இந்த முடக்கத்தான் கீரைய அரைச்சி தோசை மாவுல கலந்து தோசையா சாப்பிடலாம். அப்படி இல்லனா முடக்கத்தான் ரசம் வைப்பாங்க. அப்படி இல்லனா சூப் கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.